பெருசு ரெண்டும் ஒண்ணா மாதிரியே பிறந்திருக்கே ஒண்ணா அவங்க அம்மா மாதிரி இருந்திருக்க கூடாது ஏ உங்க அப்பாவுக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான பிறந்திருக்கீங்க ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் மூள கம்மி ஆமா எனக்கு மூள கம்மி உங்க அப்பா பக்கெட்ல எடுத்துட்டு இந்த ஊர்க்கே சப்ளை பண்றாரு பத்தாதுக்கு வெத்தரவா கடையில வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு பெருசு பெரியவங்க கிட்ட வாடா வாடா வா 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 என்னங்கடா அப்படின்னு திருப்பி கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறேன் நல்லா இருக்காதுப்பா பாத்தியார் விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டியா ஐயா அது வந்து நிலத்துல நீ வண்டி ஓட்டுற அண்ணா என்ன கூலி கொடுப்பாங்கன்னு கேளுங்க கூலியா நாங்க அப்பா கொடுக்கணும் பின்ன யாரு கொடுப்பாங்க ஓ நம்ம தான் கொடுக்கணும்ல சரி மத்தவங்க கிட்ட என்ன கூலி வாங்குறியா அதே வாங்கிக்க என்ன ஐ கிசுக்கு என்ன ஐ கிசுக்கு என்ன கிசுக்கா நீங்க அடுத்தவங்க கிட்ட வண்டி வாடு சோபா இந்தாமா புது செருப்பு வாங்க வாங்கல யாராவது வாங்க கூலிக்கு பார்த்த உங்க ஆளுங்களுக்கு நான் கூலி கொடுத்தேன் அது எல்லாரும் புது செருப்பு வாங்க இப்போது உங்க அப்பனுக்கும் ஒரு புது செருப்பு வாங்கி கூடமா பொண்ணுக்கு பையனுக்கு ஊர்ல பெரிய மில்லு யோ லொள்ளு மேல சொல்லு இத்தனைக்கும் வாரிசான ஒரே பையனுக்கு தான் உங்க பொண்ணு என்ன பத்தியும் பையனோட தகப்பங்கிட்ட நிறைய சொல்லிருக்கல என்னங்க அப்படி கேட்டீங்க உங்களை பத்தி கொஞ்சம் அதிகமாவே சொல்லிருக்கேன் அப்போ அவங்கள பத்தி எங்க கிட்ட அதிகமா தான் சொல்றேன் ஏன் அரமண்ட யோ மாடா குழி சிரிக்காத சரி வா போய் பையனை பார்த்துட்டு வரும் இத்து போனதுல எடுத்துக்க தம்பி சோத்துல எல்லாம் சேர் அடிச்சிட்டா சோத்துல தான் சேர் அடிச்சா அவஸ் அடிக்கிறேன் புடிங்க டேய் என்ன விடியா விடியா என்ன ஐயோ கோயிடா கோயிடா அபிஷேகம் ஐயோ ஆ ரைட் அம்மா ஆ லெஃப்ட் கார் எப்படி ஓடுற ஆ ரைட் ஐயோ என்ன லெஃப்ட் அப்பா உனக்கு மாப்பிள்ள பாக்க போயிருக்காரு ஐயோ இந்த வேஷத்துல மாப்பிள்ள உன்னை பாக்கணும் போமா அம்மா நான் சும்மாதான் வந்துட்டு இருந்தேன் அந்த டிராக்டர்காரன் என்ன வண்டியில இருந்து இழுத்து தேச்சிட்டு எங்கப்பா போற அதுக்கா அடைச்சி என்னங்க கௌரி தாயாக போற பெருசு இனிமே நீ தலைக்கு கருப்பு அடிக்கிற வேலையில வச்சுக்காத நீ தாத்தா வாங்க போற எல்லா கருப்பையும் மொத்தமா நான் அடிச்சுக்க போறேன் சபாஷ் அண்ணி
ஐயா யோ ராபிச்ச உனக்கு நேரம் காலமே கிடையாதா சோறலாம் தீந்து போச்சே போயிட்டு காலையில வா சோறு இல்லனா பரவாயில்லம்மா தோசையா சுட்டு கொடுங்க சோள தோசையா இருந்தாலும் பரவாயில்லை சரி திரு திரு நீங்களா வாத்தியார் வாத்தியார் பொண்டாட்டி நடந்ததெல்லாம் மனசுல வெச்சுக்காதீங்க எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிருங்க பகல்ல வந்தா தெரிஞ்சிருப்பினதா ராத்திரில முக்காடு போட்டு வந்தோம் நீங்க இப்படி கேவலமா பேசிக்கிட்டு தெரிஞ்சிருந்தா நாங்க பகல்லே வந்திருப்போம் உங்க தம்பி என் பொண்ணை கெடுத்துட்டான் கெடுத்து புட்டா என் தம்பி உங்க மகளை கெடுத்துட்டானா ஏமா கத்துறீங்க குசு குசுன்னு சொல்லுங்க உங்க தம்பி இவர் மகளை கெடுத்து புட்டான் ஐயோ அப்படியா அவன சும்மா விட கூடாதுங்க ஒரு தடவை உங்க பொண்ணை கொண்டு போனதுக்கு அவன நான் விட்ட விட்டே வரட்டேன் இந்த தடவை அவன் பண்ண தப்புக்கு நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைன்ட் கொடுக்க போறேன் கற்பழிப்பு கேஸ்ல அவனை உள்ள தள்ளட்டும் வாத்தியார் அப்படி செஞ்சா உங்க தம்பிக்கு தண்டனை கிடைக்கும் என் பொண்ணுக்கு மானம் போயிடும் வேற என்ன பண்ணணும் உங்க தம்பிய என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க ஆமா இல்ல அவனை பஞ்சாயத்துல நிறுத்தி நாலு பேருக்கு முன்னால சாட்டையால் அடிக்கணும் ஏன் மூணு பேருக்கு முன்னால அடிச்சா அடி உள்ளாதா ஏன்பா இதுவா பிரச்சனை என்னங்க பஞ்சாயத்துல நிறுத்தி சாட்டையால் அடிச்சா உங்க தம்பிக்கு தண்டனை கிடைச்சிரும் ஆனா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்குமா சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க இந்த பாருங்க உங்க மகனால தான் நான் என் தம்பிய வீட்டை விட்டு அனுப்புனேன் அவன் ரொம்ப ரோஷக்காரன் இப்ப சம்பந்தம் பேசணும்னு கூப்பிட்டா அவன் இங்க வரமாட்டான் சரி வாப்பா போலாம் அட வர மாட்டானா பா என்ன பண்றதே ஐயோ காலத்தை கடத்தாதீங்க பாவங்க அந்த பொண்ணு வயிறு வந்துரும் ஐ வயிறு வந்துருமா சரி வர வேண்டாம் அப்படினா நம்ம சம்பந்தத்தை வெளிய வெச்சுக்குவோம் வெளியில என்ன வீட்டுக்கு வெளிய வாப்பா என்னங்க இதெல்லாம் என்னய்யா இது நம்ம கல்யாணத்தை பத்தி தானங்க பேச போறோம் இவர் பொண்ணு கர்ப்பம்னா சொல்ல போறோம் பெருசு பின்னால குத்துறானுங்க தம் கட்டிக்க பேசாம ஒத்துக்க இப்ப இதுங்க நேரம் இதுங்கள பேச விட்ட பொண்ணுக்கு புள்ள பிறந்திரும் சொல்லுங்க